ட்ரெண்டிங் தமிழோட நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த கொரோனா லாக்டவுன் அப்புறமா வந்து நம்மளுடைய மொத்த வாழ்க்கை முறையே மாறி வீட்டில் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் முதல் புள்ளி எங்கே நடந்துச்சு அப்படின்னா உஹான் மாநகரில் தான். உஹான் சைனாவில் இருக்க ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் தான் வந்து இது முதல்ல இந்த கொரோனா நோய் உருவாகி அங்கேருந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அதை உடனடியாக வந்து கண்ட்ரோல் பண்ணாததுனால வெளி நாடுகளுக்கு போய் அப்படியே ஒவ்வொரு நாடுலேருந்து ஒரு நாடு இன்னொரு நாடுகள்லேருந்து இன்னொரு ஊருன்னு சொல்லிட்டு கடத்தில் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர்த்த வீட்டில் இருக்குது, மேலே வீட்டில் இருக்குங்கிற அளவுக்கு வந்து நின்றுடுச்சு. இப்போ உஹான் நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பூல் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் பார்ட்டி வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் மாஸ்க்லாம் இல்லாமல் சட்டையை கழட்டி போட்டு வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோட்டோ இருந்துச்சு. அதை நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் வந்து அதை போட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நைட் இந்த ஃபோட்டோவை போட மாறன்ட்டாங்க போகிற லைக் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது வந்து நிஜமாலுமேவா உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலாக கேட்குற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ அது வந்து ஒருவேளை மீரா மித்துனை பற்றி சொல்கிறாங்களா, இல்லை அவங்கள பற்றி சொல்கிறாங்களா, இவங்களை பற்றி சொல்கிறாங்களான்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அவங்களே வந்து அந்த பூல் பார்ட்டியோட ஃபோட்டோ போட்டு இதை பற்றி தான் நான் நைட் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் நமக்குமே தான் கடுப்பாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.